ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான குழந்தைங்களோட உடல் இடையை கூட்டுறதுக்கான ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் பார்க்கலாங்க நாம் வந்து இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு உணவு வகைகளை பார்க்கலாம் இந்த ஏழு உணவு வகைகளுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு அன்றாட வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல கொழு கொழுன்னு இருப்பாங்க உடல் நல்ல வெயிட்டு ஹெல்த்தியான வெயிட் போடுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம் இப்போ முதல் டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வயசானவங்களாம் மூட்டு வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானே இது சின்ன வயசில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் உருளைக்கிழங்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க தினமும் வந்து எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி மூட்டு வலியோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுனால நல்ல ஹெல்தியான வெயிட் போடலாம் அதனால குழந்தைங்களுக்கு அன்றாட உருளைக்கிழங்கு சமைச்சு கொடுங்க அடுத்ததாக வந்து நெய் நெய்யும் அதோட சர்க்கரையும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடல் நல்ல வெயிட் போடுவாங்க ஆனால் சர்க்கரை உடம்புக்கு நல்லதில்லை அதனால் நீங்கள் வந்து நெய் சாதத்தில் தினமும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற ஃபுட்டில் சாதமோ இல்லை ஏதாவது ஃபுட்டில் நெய்யை போட்டுட்டு அதை வந்து கலந்துட்டோம் இல்லைன்னா ஏதாவது தாளிப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை நெய்யில் ஒரு தாளிப்பு மாதிரி போட்டு கொடுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அன்றாடம் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க சர்க்கரை வந்து உடம்புக்கு நல்லதில்லை அதனால் நீங்கள் கல்கண்டு வந்து ட்ரை பண்ணலாம் கல்கண்டு வந்து நல்லா டைமண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக இருக்கும்ல அதை யூஸ் பண்ணாதீங்க நல்லா பெரிய சைஸில் பெருசு பெருசாக சைஸே இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அதை வாங்கிட்டு சும்மா லைட்டாக எதாச்சும் வச்சு தட்டிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக இதை வந்து நீங்கள் எந்த ஃபுட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கொடுக்கலாம் இதனால் குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி திராட்சை காஞ்ச திராட்சை வந்து குழந்தைங்களுக்கு அன்றாடம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட கொடுத்தாலோ இல்லை அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறாங்க சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாமல் காஞ்ச திராட்சையை வாங்கி குழந்தைங்க வந்து பசிக்குது இல்லை ஃபுட்டு ஏதாவது ச சாப்பிடும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே கையில் கொஞ்சம் அள்ளி கொடுத்துருங்க அவங்க அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணிடுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொடுத்து பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்து அத்திக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அஞ்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஹிந்திலலாம் சொல்லுவாங்க எதுக்காகனா அது காஞ்ச வைத்த அப்புறம் காஞ்ச அப்புறமா அதை வந்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி காய வச்சு ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லாம் விற்கிறாங்க இல்லையா இது வந்து நம்ம அத்திப்பா கிடைச்சாலுமே அதை வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க அதையுமே நல்ல பாலில் போட்டு ஊற வச்சுட்டு அதையும் காஞ்சி திராட்சை ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற வச்சு அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கு பாலோட ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்கலாம் சரியான நல்ல ஹெல்தியான வெயிட் போடுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வாழைப்பழம் வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது பொதுவாகவே வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழம் கொடுத்து குழந்தைங்களுக்கு பயன்படுத்துங்க இதனால் குழந்தைங்க எப்போவுமே நல்லா ஹெல்தியாக இருப்பாங்க நம்ம சொல்கிற எல்லா டிப்ஸுமே குழந்தைங்களுக்கு ப்ளஸ் பெரியவங்களும் பயன்படுத்தலாம் பெரியவங்களும் ஒரு சிலர் வந்து நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இது வந்து எல்லாமே நல்ல ஹெல்தியான வெயிட் போடுறதுக்கான ரெமடிஸ் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உடம்பில் கொழ குழன்னு ஏற்றி வச்சுட்டா மட்டும் இருக்காது இல்லைங்களா அது நல்ல ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணுற ஃபுட்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்டா கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம சேனலில் கூட ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை மில்க் ஷேக் மாதிரியும் பண்ணி குடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வெயிட் கெயின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பொருள் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கெட்டியா பண்ணிட்டு பால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்தா கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பால் கொடுங்க எந்த ஃபுட்டாக இருந்தாலும் வெறுமனால் பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு பாயாசம் மாதிரி அப்புறம் மாச ஏதாவது ஃபுட்டு மாதிரி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் தேன் பாலோட ஒரு கிளாஸ் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க தேன்னாலே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதையும் நல்லா விரும்பி குடிப்பாங்க இனிப்பு கொஞ்சம் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு இதை வந்து குடிச்சிருவாங்க சர்க்கரையோ வேறு எதுவும் ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்காதீங்க அப்படியே கொடுங்க ஏன்னா தேனே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதையும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நைட் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதும் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பீன்ஸ் வந்து சாப்பிட்டா நல்ல ஹெல்தியான வெயிட் போடுவாங்க அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணும்போதும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பொரியல் மாதிரியோ இல்லை சட்னி மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து பீன்ஸ் வச்சு நிறைய டிஷ்லாம் இருக்குது நேர் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீன்ஸ்னே தெரியாது ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க பொதுவாகவே குழந்தைங்க காய்கறினா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியாகவும் வளருவாங்க பீன்ஸை முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு பீன்ஸு அவரக்காய் இந்த மாதிரி நல்ல க்ரீன் வெஜ்ஜிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல ஹெல்தியான வெயிட் போட்டு ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க எப்போவுமே அவங்க எக்ஸ்ட்ரா வெயிட் போடணும்னா கொழுப்புனாலேயோ இல்லை கேஸ் ப்ராப்ளம் ஆகியோ வெ வெயிட் போட்டால் நல்லா இருக்காது ஹெல்தியான வெயிட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதனால குழந்தைங்களும் ஹெல்தியாக இருப்பாங்க அதோடய வெயிட்டும் நல்லா போடுவாங்க ஒரு சில குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க சும்மா நடக்கும்போதே அப்படி தட்டி தடு மாதிரி கீழே விழுந்து மாதிரி நடப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பெரிய பசங்களும் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நல்ல ஹெல்தியான வெயிட் போட்டு நல்ல முக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பாங்க வெயிட்டு வந்து அதிகமாக போடுறத விட நல்ல முக்கியமான ஒரு டிப் என்னென்னா நம்ம குழந்தைங்க நல்ல ஹெல்தியாக இருப்பாங்க அதுக்காக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேர்க்கடலை அது வந்து பட்டர்னு சொல்லி இப்போல்லாம் விற்கிறாங்க இல்லையா பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பீனட் பட்டர் செஞ்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சமாக கொடுத்துட்டிங்கன்னா அதில் தொட்டு சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் வேர்க்கடலை இல்லைனா வெறும் வேர்க்கடலை கூட வறுத்துட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க சால்ட் உப்பில் வறுத்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் வறுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க அப்படியே சாப்பிட்டுப்பாங்க இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துருதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வீட்டுக்குள்ளே பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Welcome.